இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வருவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் டேட்டெலாம் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அனைத்தும் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேவிசி செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு தெரிவித்துள்ளது பயனாளர்களுக்கு சிம் கார்டுகளை வழங்குவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா அவர்களுடைய பயோமெட்ரிக் விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின்னரே சிம் கார்டு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நீங்கள் சிம் கார்டு வாங்க போனீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி டீடைல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து சிம் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத சிம் கார்டு இருந்தாலும் பிளாக் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாத சிம் கார்டு இருந்தால் ஆன்லைன்லேயே ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரஜர் ஓப்பன் பண்ணிக்கிங்க கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேஃப் காஃப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வெப்சைட் ஷோ ஆகும் டேஃப் காஃப் சொல்லியிருக்கும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா காஃப்னு சொல்லி கொடுத்துரு அதுக்கீழே நோ த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இஷ்யூட் இன் யுவர் நேம் பை லாகிங் இன் யூஸிங் யுவர் மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கிட வந்து டென் டிஜிட் மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ச கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் கேப்ஷா கோட் டைப் பண்ண பிறகு அதற்கிடையே வேலிடேட் கேப்ஷான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலிடேட் கேப்ஷன் கொடுத்தாலே க்ரீன் கலரில் ஒரு டிக் மார்க் மாதிரி வந்து ஓடிபி சென்ட்னு வரும் அந்த மாதிரி வந்த பிறகு தான் நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக எண்டர் பண்ணுங்கள் ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ த்ரீ செவன் உங்களுக்கு என்ன ஓடிபி வருதோ அந்த சிக்ஸ் நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் சொல்லிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும் கீழே வந்து நாட் மை நம்பர் நாட் ரெக்கவர் ரெக்யூரி ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நம்பர் இல்லாமல் உங்களுடைய பேரில் நம்பர் ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அதற்கான ஆப்ஷன் தான் வந்து இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்ததாக நாட் ரெக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்குன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்லைன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அதுதான் வந்து நாட் ரெக்கர்ன்ற ஆப்ஷன் அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ரெக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சிம் கார்டு நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு தேவைன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணல தேவையில்ல நீங்கள் யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அதற்கு வந்து உங்களுடைய நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க எனக்கு ஒரு நம்பர் தான் காட்டுது உங்களுடைய பேரில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்கும் அந்த எல்லா நம்பருமே காட்டும் அது நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பராக இருந்தால் அந்த நம்பரை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிப்போர்ட் போயிடும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அது யூஸ் பண்ணி ரெக்வஸ்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை என்டர் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குதுன்னு தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் யூஸ் பண்ணாத சிம் இருந்தாலும் ரிப்போர்ட் கொடுத்து அதை வந்து டிஸ்கனெக்ஷன் பண்ண முடியும் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்வதற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் வந்து கால அவகாசம் முடிவடைய உள்ள நிலையில் அதன் பிறகு வருமான வரி தாக்கல் செய்ய முடியாது என்றும் இந்த செயல்பாடுகளை மேற்கொள்ளாதவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னால் வருமான வரி தாக்கல் செய்யாமல் இருந்தால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தாக்கல் செய்ய வேண்டும் அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் வந்து பேங்க் லாக்கர் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான செயல்பாடுகளும் முடிவடைய உள்ளது வங்கிகளுக்கான பாதுகாப்பு லாகர்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தத்தில் கழுத்திட்டால் மட்டுமே லாக்கர் சேவைகளை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஏன்னெல்லாம் வந்து நீங்கள் அதற்கான ஒப்பந்தத்தில் கண்டிப்பாக கெழுத்திடணும் ஏற்கான கடைசி தேதியும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று என்று கூறப்பட்டுள்ளது இதுதான் தற்போது வெளியான முக்கியமான அறிவிப்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகுனீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரெஜிண்ட் அவுட்னா கொஞ்சம் பஸ்ஸில் பண்ணுங்க